இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசு ஈழத்தமிழருக்கு மாபெரும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. குடியுரிமை இந்த சட்டத்தை ஆதரிப்பதன் மூலம் தமிழகத்திற்கு பச்சை துரோகத்தை எடப்பாடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. குடியுரிமை சட்டம் மக்களவையில் தாக்கலானப்போ அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அருமை புதல்வர், அவர் என்ன செய்தார், சட்டத்தை ஆதரிச்சு வாக்கு போட்டிருக்கிறாரா இல்லையா? தயவுசெய்து நீங்க நினைச்சு பார்க்க, ஒரே ஒரு உறுப்பினர் பேசக்கூட இல்லை, அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கிறார். இதைவிட இன்னொரு கொடுமை, மாநிலங்களவையில் தாக்கலானப்போ அதிமுகவை சார்ந்த 11 பேர் அதை ஆதரிச்சு அவர்களும் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். மக்களவையிலாவது பிஜேபிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது, மிக மிருகம் பலம் கொண்ட பெரும்பான்மை இருக்கு. ஆனால் மாநிலங்களவையில் அந்த பெரும்பான்மை உண்டா இல்லை, உறுதியாக கிடையாது. உறுதியாக சொல்றேன், அதிமுகவை சேர்ந்த இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறி இருக்கு. எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் இந்த கூட்டத்தை நாம் நடத்த வேண்டிய அவசியமே வந்திருக்காது. எதிர்த்து போட்டிருந்தால் இன்றைய வட மாநிலங்களில் தென் மாநிலங்களில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் நடந்து கொண்டிருக்குமா? இருக்காது. ஆகவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் கொழுந்து விட்டு எறிவதற்கு காரணம் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களா என்பதை நான் இங்கு அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு பச்சை எரிகிறது இந்தியா. இதற்கு காரணம் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான். மத்திய பிஜேபிக்கு தான் ஈழத்தமிழக பற்றி கவலை இல்லைன்னா இந்த எடப்பாடி ஆட்சிக்கும் கவலை இல்லாமல் போயிருக்கிறது. என்ன காரணம், தாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கொள்ளை தொடர்ந்து நடக்கணும். ஆக இந்த ஆட்சி மக்களை பற்றி கவலைப்படுதோ இல்லையா, மக்களிடத்தில் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி, இது தொடரணும். அதனால ஈழத்தமிழருடைய நலனை பலி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி துரோகம் செய்வது எடப்பாடிக்கு இது புதுசல்ல, அவரது குணமே துரோகம் செய்வது தான். துரோகம் செஞ்சுட்டு தானே நீங்க முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்ததை விட அதிமுக தோழருக்கு நல்லா தெரியும். நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவோம் சொன்னார்களா இல்லையா? நான் ஏதோ 19 பேச நினைச்சிட கூடாது. அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கா இல்லையா, நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவோம் என்று தேர்தல் அறிக்கை. இப்போ அண்மையில் பொதுக்குழு கூடுச்ச, பொதுக்குழுவே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஏன், சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு எதிர்கட்சி திமுக. இருந்தாலும் ஆளுங்கட்சி நிறைவேற்றுவதை எதிர்க்கல, ஏன்னா அந்த தீர்மானம் வருவதற்கு காரணமாக இருந்தது திமுக. ஆகவே மனம் திறந்து பாராட்டி வாழ்த்தி அதை ஏகமனதாக நிறைவேற்றணுமா இல்லையா சட்டமன்றத்தில்? பலமுறை இதே சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் எத்தனை முறை உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில், நாங்கள் எதிர்த்தே தீருவோம், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். வீர ஆவேசம் பேசினீங்களே, எங்க போச்சு உங்க வீர ஆவேசம்? மோடியின் காலில் போய் வச்சுட்டீங்களா? நான் கேட்கிறேன். ஆக இப்படி நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவோம் என்று அதில் துரோகம் செய்திருக்கக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜிஎஸ்டியில் துரோகம் செய்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
இந்திய திணைப்பில தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாநில உரிமைகளை பறிபோயிட்டு இருக்க, ஆக அந்த நிலையிலிருந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி.